அனைவருக்கும் வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் இன்று ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பம் வந்து வெளியாக இருக்கிறது என்ற ஒரு தகவல் வந்து நமக்கு ஏற்கனவே கிடைச்சது. நோட்டிஃபிகேஷனில் விட்டுருந்தாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணல, டிஎன்டிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ஆனால் ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக நமக்கு வந்துடும். ஏன்னா நமக்கு இந்த எக்ஸாம் வச்சு முடித்தாதான் ஸோ நியூ பேட்சோடு சேர்ந்து நமக்கு நியமன தேர்வு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து வைக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இது டிலே ஆகுமா அப்படின்ட்டு சில பேர் கேட்டுட்ருக்கேன். வாய்ப்பே இல்லை. ஸோ ஓகேவா, டுடே நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ முறையிலே டூ டேஸ் இன்னைக்குலாம் நாளைக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் ஆகிடும், சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் யாரும் வந்து மறுக்க முடியாது. நமக்கு டெட்டு இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். புதுசாக இருக்கக்கூடிய பேட்சுக்கு டெஃபினட்டாக டெட்டு உண்டு. ஸோ அவங்க எழுதுறதே எழுதுங்க. புதுசாக எழுதுகிறவங்களும் எழுதலாம், ஏற்கனவே எழுதி பாஸ் பண்ணவங்களும் எழுதலாம், சரிங்களா? ஸோ எழுதலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கருத்து ஐயப்பாடு தேவையில்லாத ஒன்று. நிச்சயம் வந்து எழுதுங்க எல்லோரும். அடுத்து இன்னொரு விஷயம், செகண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நியமன தேர்வை பற்றி கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து இப்போது ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பண்டிதமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் ஒரு அறிக்கை விடுறது ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க ஒரு அறிக்கை விட்டுட்டு தான் இருப்பாங்க, சரிங்களா? வேண்டுகோள் தான் அவங்களும் வைக்கிறாங்களே தவிர அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணி வலியுறுத்தி அழுத்தம் கொடுக்க முடியாது, சரிங்களா? அவங்க ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா அன்றைக்கி அந்த நியூஸ் வந்துட்டு பப்ளிஷ் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்த அடிப்படையில் வந்துட்டு அவங்க அறிவுறுத்துவாங்க, சரிங்களா? ஸோ அதன் தொடர்புடைய அமைச்சர்களுக்கு அந்த செய்தி வந்துட்டு போகுமே தவிர்த்து, அதனால வந்து நமக்கு நியமன தேர்வு என்ற ஒன்று கேன்சல் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது, சரிங்களா? நீ அதனால தான் நேற்று வந்து அந்த அது ஏற்கனவே போட்ட ஓல்டு நியூஸ் தான் வந்துட்டு அதை எடுத்து போட்டிருந்தேன். இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு தலைவர் வந்து அந்த கருத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னா அது வந்து போராட்டம் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பில் சொல்கிறீங்க. வெற்றி என்பது முற்றிலுமாக வந்துட்டு அதை அவங்க என்ன கருத்தை வலியுறுத்தி போனாங்களோ அது நிறைவேறினா மட்டும்தான் வெற்றி, சரிங்களா? மற்றபடி அது வந்து வெற்றி அப்படின்ற கருத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ நிச்சயம் தகுதி தேர்வும் உண்டு, நியமன தேர்வும் உண்டு. கண்டிப்பாக வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிடும், சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் எல்லா கேண்டிடேட்டுக்கும் தற்போது நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, படித்தா பாஸு இல்லைன்னா வேலை இல்லை, சரிங்களா? அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா உட்காந்து வெட்டி கதை பேசுறதுனாலையோ புலம்புறனாலையோ இல்லை வந்து இதை வந்து அவங்கள ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறனாலையோ இல்லை கமெண்ட் செக்ஷன் வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறனாலையோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. போய் படிங்க, இல்லைனா வந்து அப்புறம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம ஏற்கனவே பட்டுட்டோம். ஸோ இன்னும் வந்து என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணி வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல உங்களுக்கு, சரிங்களா? அவங்கவுங்க ஒர்க்கை போய் பாருங்கள், உங்கள் லைஃப் உங்கள் கையிலங்க, சரிங்களா? நான் வந்து சொல்ல இனிமேல் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, சரிங்களா? உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், ஒழுங்காக வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் நிச்சயம் உண்டு. இல்லை இல்லை அப்படின்னிங்கன்னா அதுக்கான கஷ்டத்தையும் நம்ம பட்டு தான் ஆகணும், சரிங்களா? நன்றி.